கேட்டு வந்தவர்களுக்கு நன்றி, வணக்கம். நாமன் திரைப்பட குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டீங்க. என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே நாங்கள் பேசுனதை விட, நாங்கள் கொடுத்து விளம்பரத்தை விட நீங்கள் அதிகமாக விளம்பரமும் கொடுத்து அதை இன்னும் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொண்டு முழு காரணமே நீங்கள் தான். எங்களுடைய வேலை நாங்கள் செஞ்சோம். பாரிசெல்வராஜ் சொன்ன கதையை முழுசாக நம்பி எங்களுடைய வேலையை முதல் நாள்லேருந்து கரெக்டாக பண்ணோம். ஆனால் அந்த ரிலீஸ் அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் எனக்கு ஒருக்கல் ஒரு கண்ணாடி. என்னுடைய முதல் படம், என்னுடைய கடைசி படமும் இவ்வளோ பெரிய வெற்றியாக அந்த சொன்னாங்க, சந்தோஷ் பாட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு. அந்த ஓப்பனிங் வந்ததுக்கு நாங்கள் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மியான போட்டோம். ஒரு 510 ஸ்க்ரீன் தான் போட்டோம் தமிழ்நாட்டு முழுக்க. இப்போ 2வது வாரமும் கிட்டத்தட்ட 470 ஸ்க்ரீன் இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. 2வது வாரமும் அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்த தமிழ் சினிமா ரசிகப்பட மக்களுக்கும், அதை கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும், இதற்கு முழு காரணமாக இருந்த என்னுடைய மாணவன் டீம் இத்தனை பேருக்கு இருந்த வாழ்த்துக்கள், நன்றி. ஆறுமுகம் ரஜன் தர மேனேஜர் அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ரஜன் படத்தில், பட் இந்த படத்தில் மட்டும் தான் தனியாக தெரியல என்ன மாதிரி தான். ஆறுமுகத்துக்கு நன்றி. அப்புறம் பிஆர்ஓ சதீஷ், என்னுடைய அசிஸ்டன்ஸ் ராஜு ஸ்ரீதர், கீர்த்தியோட அசிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. சவுண்ட் இன்ஜினியர் சுரேன், பாடலாசிரியர் யோகாரதியன் அவர்கள் நன்றி. இது விரைவில் நடந்து போட்ட விழா சொல்லுங்க, கண்டிப்பாக 50வது நாள் விழா வச்சு எல்லாருக்கும் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. நாங்கள் எல்லாம் கடைசி மேடம்னு பேச நினைச்சேன், கடைசி சினிமா மேடம் இருக்கும் நினைச்சேன், கண்டிப்பாக 50வது நாள் நினைச்சது உண்டு. சாண்டி மாஸ்டர் அவரை நீங்கள் வர முடியல, அவர் படத்தையும் அப்படிதான் ஸ்டூடியோ ஸ்பாட்டு கொஞ்சம் சும்மா தான் இருப்பார். அவர் என்ன கம்போஸ் பண்ணாலும் மாஸ்டருக்கு பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு சாண்டி வந்து கோரியோகிராஃபெலாம் பண்ணார். இவர் போய் பார்த்துட்டே இருப்பார், வந்துட்டு சாண்டி என்ன பண்ணுறீங்க நீங்கள் சார் இதெல்லாம் வந்து வேணா நான் ஆடுற ஆடுவேன் சாமி தனியாக போய் ஓரமான இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி தான் திலீப் மாஸ்டர். திலீப் மாஸ்டர் அந்த ஃபைட்டு பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு, அதுதான் படத்தோட பீக்கு. அந்த ஃபைட்டு வந்து முதல் 3 நாள் பிளான் பண்ணி முடிக்க முடியாமல் 4வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிக்க முடியாமல் திருப்பி 5வது நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5வது நாள் முடித்தோடனே மாஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன், மாஸ்டர் முடிஞ்சா மாஸ்டர் உண்மையை சொல்லுங்கள், இன்னும் என்ன சார் முடிஞ்சு சார், காது 2 பஞ்சு வச்சுருந்தேன், இந்தாங்க மாதிரி வச்சுக்கோங்க என்னோடய பரிசுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்டென்ஸான அந்த ஃபைட்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் ஈஸ்வர் சாரோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு, கணிதம் இருக்கும். அவர் ஒரு பக்கம் கத்துவார், ஏய் நான் தான் கேமராமேன், ஏய் லைட் சார் லைட்டை மாத்திரே, ஏய் கத்துவார். இந்த வந்து மாரி சார் அவர் தானே கத்திக்கிட்டு இருப்பாரு, அவர் ஃபைட் மாஸ்டர் நான் நடக்கிற மைக் கொடுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக கத்துவார். இவங்க 3 பேருக்குள்ளே நடந்த, ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக எடுத்தோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபைட் முடிஞ்சுன்னு நினச்சி ஊருக்கு வந்துட்டு திருப்பி அடுத்த ஷெட்யூல் போகும்போது திருப்பி அந்த ஃபைட்டு இன்னும் 2 மணி ஷாட் எடுக்கணும் சார் அப்படின்னு எடுத்தார். இந்த படத்து மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த அந்த உழைப்பு எல்லாருடைய உழைப்பும் காரணம். சுனில் இன்னைக்கு வரலாரு, அவரும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் எடிட்டர், தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அந்த பிகினிங்லேருந்து இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்லேருந்து அப்புறம் வந்து படத்துடைய போஸ்டர் டிசைனர் கபிலன், இந்த படத்தோட வெற்றி என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி ஒரே ஒரு போஸ்டர் வெளியிட்டோம். அன்றைக்கே இந்த படத்தோட நாங்கள் ஷூட்டிங்கை போகல, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டு சேலத்தில், ஒரே அந்த போஸ்டர் மட்டும்தான் வேணும் போட்டோம். அன்றைக்கே எல்லாமே ஓடிடிலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே எடுத்துட்டோம். அந்த அளவுக்கு அந்த படத்தோட போஸ்டர்ஸு
ஒன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கி அது மாரிசாருடைய இன்பம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட் ஒன்று நடத்தணும். அந்த ஃபோட்டோஷூட்டில் எடுத்தது தான் நிறைய இப்போ நீங்கள் பார்த்துருக்கின்ற பிக்சர்ஸ் இதெல்லாமே. ஸோ கபிலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. கேமராமேன் சார் அசிஸ்டன்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. ஒரு அந்த ட்ரைனிங் சென்டர் கொண்டு போய் அடிக்கும் போது ராம கீர்த்தியும் போய் வேகமாக போய் அடிப்போம். அடித்தோடனே மாஸ்டர் ஒன்று சொல்கிறாரு, அவர் வந்து இல்லை முடியாது, இது டம்மி கொடுங்க, டம்மிலாம் கிடையாது, உண்மை அடிங்க. இந்த படத்தில் சண்டை காசுகளில் நாங்கள் யூஸ் பண்ண அத்தனையுமே வந்து ஒரிஜினல், எதுவுமே டம்மி கிடையாது. நான் எடுத்துருக்க வாலில் பிடிச்சிருக்க வாலிலேருந்து அந்த டம்மி மட்டும்தான் டம்மி. ஒரு பூத்தொட்டி எடுத்து அந்த மேலே இருக்கிற போர்டு அடிக்கணும் அப்படின்னாரு. அடிச்சிட்டேன். அடித்து பார்த்தா என் கண்ணு முன்னாடியே இந்த கேமராமேனோட ஃபோக்கஸ் பில்லர் நாகராஜ், அவர் கண்ணில் அடித்து என் கண்ணு முன்னாடி அப்படியே விழுந்துட்டார். அப்புறம் ரொம்ப பதட்டமாயிட்டோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்போ உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லிவிட்டு பேக்கப் பண்ணிட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி. இன்னும் நிறைய பேருக்கு அடிகள் பட்டது ஃபைட்டில். பத்மன் அவங்களாம் வந்து உண்மையாகவே அந்த ஃபைட் நல்லா வரணும்னு சொல்லி, அடிங்க சார், நல்லா அடிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு தான் அந்த ஃபைட் எடுத்தோம். அப்புறம் மாஸ்டர், நன்றி மாஸ்டர், இந்த படத்தில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதுவும் பெருமாள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய முதல் படத்தில் என்னுடைய அப்பா ரொம்ப மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு, இந்த படத்தில் வில்லனோட அப்பா. அப்புறம் என்னோட நடித்த திரு ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் பேட்டிலாம் கொடுத்துட்ருந்தாரு. கூப்பிட்டு சொன்னால் என்ன ராமகிருஷ்ணன் பேட்டிலாம் கொடுக்குறீங்க சார், என் லைஃப்லேயும் வரைக்கும் யாரும் கூப்பிட்டதில்லை சார் இன்டர்வியூலாம் அப்படின்னாரு. அப்புறம் படம் நடித்த எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், சார் இவங்க யார் சார் இவங்க படம் நடிச்சிருக்காங்க சார், சார் இவர் இந்த இந்த ஃபைட்டில் அடிவாங்க வேறு உங்கள்கிட்ட கீழே விழுந்து கிடப்பார் அவர் அப்படியா சார். அப்புறம் அவர் சொன்னார், சார் அந்த குதிரை ஒன்று நடிச்சிருக்கு சார், அந்த குதிரை ஓட்டுறவங்க அந்த அவங்க நம்பர் கேட்குறாங்க சார் இருந்தார், சார் கொடுங்க சார். அப்புறம் ரவீனா, அவங்க வந்து நான் சொன்னேன் படம் வந்து சார் கொஞ்சமாச்சும் மனசாச்சு இல்லையா உங்களுக்கு, ஊரில் இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் குரல் கொடுக்குறது அவங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு நாளாக கூட கூப்பிட்டாங்க. நான் அப்புறம் நான் படம் பார்த்துட்டு கூட இருந்தேன். ரெண்டாவது நான் சொன்னேன், நான் வந்து மாதிரி செல்வத்தை சொன்னேன், சார் இந்த ரத்னவேல் கேரக்டர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவனும் கெட்டவனா கிடையாது சார், அவன் வந்து கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டிருக்கான், அவ்வளோதான், அவங்க ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு. யோசிப்பாருங்க சார், வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃபாலையும் கால் பேச முடியல, அவங்க அண்ணாவாலையும் வாய் பேச முடியல, வீட்டை யாருமே போய் அவனால் பேசவே முடியல, அவன் வெறி அந்த வீட்டில் இருக்கிற அந்த வெறி தான் வந்து வெளில வந்து காட்டுறாங்க சார். நானே எல்லாத்தையும் சொல்லணும், உங்களெல்லாம் பேச விட்டா யாரும் பேசல. அந்த அந்த நாகராஜ் அடிபட்டுச்சு. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவன் பேரே வச்சுட்டார். ரெண்டாவது நாள் வந்தாப்பில் வேற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சு எடுத்தோம். அப்புறம் வேறு மூணாவது நாள் சரியாக வீட்டு வந்துட்டாப்பில் அவரால் அவங்க பேர் வச்சிட்டோம், பூந்தோட்டு நாகராஜன்னு பேர் வச்சிட்டோம். அவர் ஏன் அப்புறம் பூந்தோட்டு நாகராஜன் பூந்தோட்டு நாகராஜங்க தான். அப்போ வந்துட்டு ஒரு ஷெடியூல் பேக்கப் பண்ணுறோம். ஈஸ்வர் சாரோட பர்த்டே கரெக்டாக, ஈஸ்வர் சார் பர்த்டே, நாகராஜன் எனக்கு தான் பர்த்டே, சாயத்தில் இருந்தார். கீப்பி போயிட்டாங்க, அவங்க ஷெடியூல் முடிஞ்சு போயிட்டாங்க. கேக் வெட்டிட்டு நாங்கள் என்ன நாங்கள் வந்து வெட்டு நாகராஜ் இருக்கட்டும் சரிங்க சார், நான் வெட்டியா நீ ரெண்டு நாள் நானும் கேக்கே வெட்டிருக்கும் போயிருவா, நீ குறைச்சி வந்துருக்கா வெட்டியா அப்படின்னா வெட்டிட்டாங்க. சரி இது என்ன நான் வந்து பார்த்தேன், அவர் ஷூட்டிங் அவர் அடிப்பட்டதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. நைட் 4 மணி இருப்பாள், விடிய காலையில் 4 மணி. நான் போய் ஹாஸ்பிட்டல் தேடுறேன், எங்கே 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 சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. சரி ஃபோனில் வந்து மாரி சார் சொல்கிறேன், இல்லை சார் சேர்த்தாச்சு, நீங்கள் காலையில் வந்து பாருங்க. சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை, ஆறுமுகம்லாம் கூட இருக்க சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கீர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போய் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. நான் அப்படி அவங்ககிட்ட கேட்டேன், அந்த நாகராஜ் என்ன ஞாபகம் இருக்கா, யார் அடுத்த நாள் காலையில் வந்தால? ஆமாம் சார் வந்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி கீர்த்தி வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கீர்த்தி வந்தாங்களா? இல்லை சார் அவங்க வரவே இல்லையே சார். என்ன சொல்கிறேன், வந்தாங்க வேணும், நைட்டு வந்து பார்த்தாங்க வேணும், இந்த திலீப் மாஸ்டர்
அசோகா சார் மேக்கப் எதுவும் கொண்டு வந்திருப்பாங்க சார், அவங்க தெரிஞ்சிருக்காங்க சார் நாகராஜுக்கு. அப்புறம் இல்லை இல்லை அப்புறம் இல்லை இல்லை ரமா படம் கெட்டப்பில் வந்துருப்பாங்க நர்ஸு மாதிரி இருந்துருந்தாருங்க, வந்த நர்ஸை தான் வந்து அவங்க கீர்த்தி நினச்சிட்டாங்க போது. வேற ஏதாவது இருக்குக்கா கலை ஏதாவது மறந்துட்டோம்னா சொல்லு தீர்வு எடுத்து கொடுங்க. இந்த படம் எவ்வளவு இன்டென்ஸான ஒரு படமாக நீங்கள் பார்க்குறீங்களோ, ஆனால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இல்லை, அது நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, இந்த மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அதாவது நாங்கள் பேசியது பேசி அஸ்வந்த வெங்கடேஷ்லாம் இப்போ ரெண்டு எப்படி படம் பார்த்ததும் இல்லை, அஸ்வந்த வெங்கடேஷ்லாம் தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு எங்கள் டாக்டர் எங்கள் அடிக்கிறேன் வேறு கோர்ஸ் பண்ணிட்டு சார் அஸ்வந்த அடிக்கிறாங்கிற வார்த்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதீங்க சார் உங்களுக்கு அப்படின்னு, அந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி முதல் எட்டு நாள் ஷூட் பண்ணோம், என்ன அடிக்கிறது அடிக்கும் தெரியல அவருக்கும் தெரியல, நான் அதுக்கு கேட்டேன் சார் என்ன சார் பண்ணுறீங்க அவங்க ஒருவேளை அதுக்கப்புறம் ஒன்றுனா சொன்னார் இப்போ இந்த படமே வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பண்ணேன், என் நிறைய பேர் வந்து நீங்கள் கதை கேட்குறீங்கன்னு சொன்னேன் இந்த கதையை சொல்லுவார் பண்ண மாட்டார் ஓடி வந்து அப்படின்னு அந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்படி தான் அந்த படமே ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் நான் ஊர் போனதுக்கப்புறம் வடிவேல் சார் வச்சு ஒரு 15 நாள் ஷூட் பண்ணேன். நான் நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் கீர்த்திக்கும் அந்த 15 நாள் எடிட் பண்ணி காட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது புரிஞ்சுது அப்படின்னு. அது ஒன்றும் நீங்கள் பார்த்த நீங்கள்லாம் பார்த்து பாராட்டிருக்கிற அந்த வடிவேல் சாரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். நான் வந்து இது பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு படத்தை ஃபுல்லாக காட்டுங்க, சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்க்க மாட்டாங்க சார், உங்களோட ஃப்ளாஷ்பேக் சார் அதிகாரிக்கு சின்ன வயசுல இது நடந்திருக்கு, உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை போய் பாருங்க அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு நானும் கேட்டு வெளில வந்துட்டு நான் நேரம் போய் வடிவம் போய் கட்டிப்பிடிச்சி என்னங்க இப்படி பண்ணுங்க அப்படி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க அதை பார்த்து வடிவம் அந்த நேரமாக நின்று அந்த அழுகிற காட்சியை பார்த்து அழுகாதவங்க யாருமே இல்லை, அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அதை வாங்கியிருந்தார். நன்றி வடிவம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது வடிவேல் சார் தான் அப்பான்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன், அதுக்கப்புறம் ஒரு தமிழராக இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் நானும் நாகசிங்கரன் சார் பேசின விஷயம் வந்து சார் வடிவேல் சார் பண்ணலாம் இந்த படம் வேணாம் சார் மாமன் வேணாம் வேற கதை பண்ணலாம் அந்த மாதிரி செட் ஆகிட்டேன் நாங்கள் இந்த கேரக்டர் அவர் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டு. ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து நாகசேகர் ரிட்டர்ன்ஸு சந்திரமுகி எல்லாம் கண்டிப்பாயிட்டாரு, சரி இது ஒத்துப்பாரா இல்லையா. அப்புறம் அவர் ஒட்டு போகிறப்ப மாரசந்தர் சார் முடியாதுன்றாரு, சார் நான் பண்ண மாட்டேன் சார் பயமாக இருக்குது சார் எனக்கு அவரை ஷூட்டிங் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த மானமும் உண்மையான மானமும் இந்த படத்தில் ஆரம்பத்தில் வந்து அது சொல்லிட்டே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புது வடிவம் சார் எங்கள் மாரசந்தர் சார் காட்டி இருக்கிறாரு. கீர்த்தி தேங்க்யூ வெரி மச். ஃபஹத் அவர் டப்பிங் பண்ணதே பெரிய விஷயம், ஏன்னா நான் அவர் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவரோட வாய்ஸ் நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் போட்டு கேட்டு சார் ஃபஸ்ட் வந்து சார் இல்லை உங்களுக்கு தான் சார் டப் பண்ணுறது சார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். அவர் ஒரு உங்களுக்கு தெரியும் நான் ஃபவர் பற்றி நான் என்ன பேசுறது அவர் நேஷனல் அவார்ட் வினர், அவரோட படமே நான் ஒரு படம் தமிழில் பண்ணேன். ரகுமான் சார் ஒரு ஜூம் காலில் தான் ஆரம்பிச்சது, அவர் வந்து துபாயில் இருந்த துபாய் எக்ஸ்போவில் அப்போ கோவிட் லாக்டவுன் கடைசி படம் சார் பண்ண போகிறோம் சார் நீங்கள் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரகுமான் சார்ல வந்தார். படம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணது ஒரே ஒரு படத்தில் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் கேட்க கேட்க அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு அந்த படம் அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்து நான் இன்னொரு பாட்டு தரேன் இந்த பீச்சுக்கு இன்னொரு பாட்டு தரேன் இன்னொரு தரேன்னு சொல்லி கொடுத்தாரு. ரகுமான் சாருக்கு நன்றி. கீர்த்தி நான் பண்ண எல்லா டாச்சருக்கும் சாரி. நிறைய வந்து டீடெக் பண்ணாங்கன்னா அது எல்லாமே தான் இருக்கும், நான் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சிடுவேன். தேங்க்யூ கீர்த்தி. அதுக்கப்புறம் அர்ஜுன் தேங்க்யூ, நாரசிங்கர் சார் நன்றி. சொல்லிட்டேன் லால் சார் தேங்க்யூ வெரி மச் சார். சீமா ஒரு நடிக்க சார் சிஎம் கேரக்டருக்கு ஏன் யார் சார் நடிக்க வைக்க போறீங்க அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் லால் சார்னா ஓகே சூப்பர் சார் அந்த ஒரு ஒரு கம்பீரமா இருக்கணும் அப்படின்னா அந்த உங்களோட அந்த வாய்ஸ் உங்களுடைய ஸ்டேச்சர் அந்த படத்தில் வர
அந்த ஆக்ஷன் சீன்ஸில் அவர் வந்து யூஸ் பண்ண வேண்டி, அது உண்மையாகவே எங்கள் அப்பா யூஸ் பண்ண வேண்டி, அப்புறம் வந்து விஜயகுமார் சார் யூஸ் பண்ண ஒரு வண்டி இருக்குது, அது வந்து நான் யூஸ் பண்ண வேண்டி பிரச்சாரத்தின் போது. இதனால் நிறையா எனக்கு இந்த படத்தோட கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சாரம் போகும்போது அப்பாவை கூட கூட்டிகிட்டு போனது, அப்புறம் மூர்த்தி சார் அவர் இல்லைனா ரஜல் இல்லை, தெரிஞ்சு நல்ல படங்கள் பண்ணுவேன். அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணப்படுங்க உங்களுக்கு, அதனால் எல்லா படத்தையும் கொஞ்சம் சைடில் பார்த்துக்கோங்க. சென்ற வாரம் இப்போ 460 ஸ்க்ரீன்ஸ் மேலே ஓடிட்டுருக்கு, கடைசியாக எல்லாம் அதை இப்போ என்னது பார்த்தீங்கன்னு தெரியும். ஆ ஆட்டோரிட்டர் பேட்ராங்க ஆண்டோரிட்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் அப்போ தான் எனக்கு அப்போ கூட எனக்கு ஆட்டோரிட்டர் தெரியாது, நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து அவர் ஒன்றே ஒரே டேலக் தான், ஏ ஊருக்குள்ளே வர முடியாது வெள்ளப்பட அப்படின்னு தவிர ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு இருக்காரு சார். ஏன் சார் வேறு வேற வச்சு எடுக்க எடுங்க சார் சார் அதுதான் சார் ஆட்டோரிட்டர் ஓ அப்படியா சார் 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 வணக்கம் சார் அப்படின்னு. தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர், அவங்க தான் வந்துருக்குறாங்க, அவங்களுக்கு நேரத்தில் நன்றி. மாரிசருடைய ஃபேமிலி பேருக்கும் உங்களுக்கு நன்றி, அவங்க நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட அப்பப்போ வருவாங்க. ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம், இது ஒரு குடும்பமாக அவங்க பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாமல் அது என்ன வந்து மாரிசு வச்சுட்டு அந்த அத்தனை பேர் ஒரே பேத்தில் நினைச்சார்னா அது முழுக்க முழுக்க என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார். அவர் எந்த நம்பிக்கையில் நான் அவர் வந்து ஒரு கடைசி படம் நீங்கள் பண்ண பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணினோம், அதை வந்து எனக்கு முழுவதுமாக நிறைவேற்றி கொடுத்துட்டாரு, அதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சார். அப்புறம் எல்லாம் எதிர்பார்ப்பேன் நாங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் கேட்டேன், நேற்று வரைக்கும் அது 80 நாளில் ஒவ்வொரு மாணவனுடைய கிராஸ் 52 கோடி, தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எஃப்எம்எஸ் இதை சேர்த்து என்னுடைய படங்களே இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன். அதற்கு மீண்டும் நன்றி. அடுத்த வாரம் ஒரு 14ஆம் தேதி தெலுங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, தெரியல எப்படி போகணும்னு தெரியல, நாயை கொடுவ எதை கொடு கூப்பிடல நாயை கொடு வடிவேல் அந்த அண்ணனுக்கு நன்றி சார். சரி மீண்டும் அனைவருக்கும் நன்றி. அசுண்டேட்டர்ஸ் மாரிசருடைய அசுண்டேட்டர்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட், டேரக்டர் ஆகும் போது எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க, ஒட்டு ஒட்டுமொத்த தீங்குதான் இருக்கா. விஜயகுமார் சார் தேங்க்யூ வெரி மச் சார், சின்ன கேரக்டர்னாலும் பண்ணுங்க. நீ சொன்னீங்களா அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் சூப்பராக இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணல 5 நாள் எடுத்தாங்க அது அது கூட வரல, நான் எப்படி நம்ம பயந்துட்டேன், இன்னும் சொல்லி திருப்பி ஷூட் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. தேங்க்யூ வெரி மச் பத்திரிகை நண்பர்கள், மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாமன் டீமுக்கு ஒரு நன்றி வாழ்த்துக்கள், தேங்க்யூ. கீர்த்தி சுரேஷ் மேம் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படி ஒரு வெற்றி விழாவில் நம்ம எல்லாரும் இருக்கிறது. ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச், எல்லாரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் படம் குழுவினர் எல்லாருக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுவாங்க, ஏடிஸாக இருக்கட்டும், கேமரா அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ், எல்லா அசிஸ்டன்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த இந்த வெற்றி பேசியிருந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அண்ட் மாரி சார் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விஜயம் காலில் ஆரம்பித்து இப்படி ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசிகிட்ருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ உதய் சார். அண்ட் செந்தர்மூர்த்தி சார், ஆரம்பம் சார், நடிகர் சார், ஃபஹத் அர்ஜுன் சார், தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மாரி சார், இந்த மாதிரி பெரிய படத்தில் ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும். உங்களை மாதிரி இனி வர எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.